அப்படி உனக்கு விஷயம் தெரியாதா? திடீர்னு எடுத்த முடிவு, அதனால்தான் உன்னை கூப்பிடல. நீ கோபமா இருக்கியா? உன் கோபத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். தொடாத. ஓ, உன் கோபம் எனக்கு தெரியாது. என்ன தொடாதன்னு சொன்ன? நீ நன்றி இல்லாதவ. நீ ஒரு ஏமாத்துக்காரு, மோசக்காரு, துரோகி. நான் உன்னை பார்க்க கூடாது. இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்காத. அவளை கூட்டிட்டு என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு. இல்லன்னா இந்த கட்டில நம்ம பால்ராஜ் முதலாளி சம்மானமா கொடுத்தாரு. இத எங்க போடணும்? இங்கயா இல்ல அங்கயா? அது உங்க இஷ்டம். அப்ப இங்கயா இருக்கட்டும். வாப்புடி. என்ன சிலுவை, கட்டிலாம் பலமா இருக்கு. நம்ம அந்தோனிய நாய் கடிச்சது இல்ல, விஷம் ஏறி அவனுக்கு ரேபிஷ் வந்துருச்சு. எப்போ? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அங்கதான் போறேன். நானும் வரேன். வா வா வா. குடும்பத்துக்கு யாரும் இல்லை. அன்றால என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க ஃபாதர். என்ன காப்பாத்துங்க ஃபாதர். ஆண்டவரே, கொண்டு போய் பிரயோஜனம் இல்லம்மா. இந்த நோய் வந்துட்டா மரணம் நிச்சயம். இருந்தாலும் அவனோட மன நிம்மதிக்காகவாது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அவனை கொண்டு போயிடலாம். இது அவன் நகம்பட்டாலே நமக்கு எல்லாம் பரவிடும். அவன் வாயிலிருந்து வர்ற எச்சில் கூட நம்ம மேலப்படக்கூடாது. எப்ப சுயநினைவு இழப்பான்னு அவனுக்கே தெரியாது. எப்படியாவது காப்பாத்துக்கு. என் பையன் அப்பா இல்லாதவன் ஆயிடுவான். ஆண்டவரே, என்னை காப்பாத்து. பக்கத்தூர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, அங்க கூட்டிட்டு போனா அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் யார் கொண்டு போறது? கொண்டு போனா காப்பாத்த இல்லாம அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, அவனை யார் கூட்டிட்டு போறது? நான் கொண்டு போறேன். நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. டேய், நீ சும்மா வீர சாகச காட்ட வேண்டாம். அவன் ஒரு மனுஷன் ஃபாதர், பரவனா பரவட்டும்.